Hi, எல்லாருக்கும் பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க உங்க ஆஜே பொறுக்கோ வந்தாச்சு அடுத்து என்ன ரிவ்யூவோட வந்திருக்கேன் மூவி ரிவ்யூவோடன்னு கேட்டிங்கன்னா பிரியமுடன் பிரியா படம் பேர் கேட்கும்போதே தெரியுது இது ஒரு நல்ல காதல் கதையா இருக்கும் அப்படின்ட்டு ஆமாம் தானே வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் முதல்ல படத்தோட டைரக்டர் ஏஜே சுஜித் இந்த படத்துல வந்து ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக் பண்ணியிருக்கார் இவரோட 100th மூவி இது இந்த படத்துல அசோக் குமார் லேஷா தலைவாசல் விஜய் இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க படத்துல நம்ம ஹீரோ இங்கிலீஷா வந்து ஒரு ஆர்ஜேவா இருக்காங்க ரேடியோ மிர்ச்சில ஆர்ஜேவா இருக்காங்க இவங்க வந்து பிரியமுடன் பிரியா அப்படினு சொல்லிட்டு ஒரு நைட் ஷோ பண்றாங்க இந்த ஷோக்கு கால் பண்றது தான் நம்ம ஹீரோ கால் பண்ணி பேசும்போது அவருக்கு யாரும் இல்லைன்னு அனாதங்க அப்படின்னு பேசும்போது இவங்களும் ஆறுதலா எப்படி காற்றின் மொழியில பார்த்தோம்னா ஆறுதலா ஒரு சில வார்த்தைகள் பேச அவர் வந்து இதுதான் உலகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாரு இவங்களோட குரல் மட்டுமே வாழ்க்கையா வந்து அவரோட லைஃபை மீதி லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காரு இன்னைக்கு அந்த ஆர்ஜே பண்ண போற கடைசி ஷோ அப்படிதாங்க படமே ஆரம்பிக்குது ஏன் அப்படின்னா அவங்க அடுத்ததான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அதனால அவங்க அடுத்து ஷோ பண்ண போறது இல்லை கடைசி ஷோ அந்த ஹீரோயினுக்கு ஒரு அக்கா 2 குழந்தைகள் ரெண்டும் சுட்டியான குழந்தைகள் ஒரு குழந்தைக்கு வாய் பேச முடியும் 2 குழந்தைகளும் ரொம்ப சுட்டியா இருக்குங்க இந்த குழந்தைகளை வீட்டுல விட்டுட்டு இவங்க கடைசி ஷோக்காக ஆபீஸ் போறாங்க அங்க போனா ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கு தலைவாசல் விஜய் தான் எம்டி அவர் ஒரு ஷோ சொல்றாரு உன்னோட பர்சனல் லைஃபை ஷோவா பண்ண இன்னைக்குன்னு பட் இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது நான் சொல்றதான் நீ ஷோவா பண்ணணும் அப்படின்ட்டு அதை தாண்டி இவங்க ஷோ பண்றாங்க அவங்க அக்காவை மிரட்டி அந்த ஹீரோ கட்டி வைக்கிறாரு அண்ட் தென் அதுக்கப்புறமா இவங்க அவர் சொல்கிற ஷோவை பண்ணிகிட்டே இருக்கும்போது எம்டிஆருக்கு நம்ம தலைவாசல் விஜய் எப்படி நான் சொல்கிறத பண்ணாமல் நீ யாரோ சொல்கிறத பண்ணிகிட்டு இருக்கேன்னு கோவப்பட அவங்க அக்காவை அந்த ஹீரோ கொலை பண்ண இதுக்கப்புறம் கதை நகர்வு எப்படி இருந்தது ஏன் அவர் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற ரிவீல் வந்து கதைக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக மைனஸாக இதாங்க நிறைவான மீதி கதை ஒரு காதல் என்ன லெவல்லாம் பண்ணும் அப்படின்றத காமிச்சிருக்காங்க இதில் வந்து இவரை வந்து சைக்கோ அப்படின்னும் சொல்கிறாங்க பட் இது சைக்கோன்னு சொல்றதை விட யாரும் இல்லாத ஒருத்தருக்கு ஒரு உறவு ஒரு பாசம் கிடைச்சதுன்னா அந்த பாசம் கிடைக்காம போக போதுன்னு தெரிஞ்சா ஒரு மனசு எந்த மாதிரியான ஒரு ஏக்கங்கள் இயங்குமோ அதோட வெளிப்பாடு அது உச்சக்கட்ட வெளிப்பாடு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்தை இந்த படம் வந்து ஒருவேளை ரொம்ப கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய கதைகள் வந்துட்டதால இது கொஞ்சம் பழையசு மாறி தெரியுது பட் இருந்தாலும் நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கணும்னு சொன்னா தாராளமாக பாருங்க படத்துல கண்ணு குளிர்ச்சியான ஒரு 3-4 பாடல்கள் இருக்கு அதையும் பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக கதையாக வந்து ஒரு எதுவும் கிடைக்காத ஒருத்தனுக்கு அம்மா அப்பா யாருமே இல்லாத அன்பு காதல் எதுவுமே கிடைக்காத ஒரு மனிதனுக்கு ஒரு குரல் கூட ஆறுதல் கொடுக்கும் அப்படின்றத இந்த கதையில் எடுத்து சொல்லியிருக்காங்க இது சரியா தவறா அப்படின்றத படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அடுத்த ரிவியூவில் வந்து சந்திக்கிறேன் பிரியமுடன் பிரியா சி நான் பொறுக்கோல ஓகே அடுத்த ரிவியூவில் வந்து சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய் சொல்கிறது உங்கள் ஆர்ஜே பொறுக்கோ